பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் உலக இளைஞர்கள் திறன் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் கொரோனா பெருந்தொற்று நெருக்கடியை இந்தியாவுக்கான சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்கும் வாய்ப்பாக இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே இன்று பதினைந்தாவது உச்சி மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்பு இந்தியாவில் ஒரே நாளில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று குணமடைந்தோர் விகிதம் அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு மூன்று சதவிகிதமாக அதிகரிப்பு எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் பதவியை விட தேசப்பணியே முக்கியம் என நினைத்து செயல்பட்டவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சீனாவுடன் இரண்டாம் கட்ட வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சு நடத்தப்போவதில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உலக இளைஞர்கள் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றவுள்ளார் நாட்டில் திறன் இந்தியா திட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் தொடங்கப்பட்டதை குறிக்கும் வகையில் இந்த தினம் ஆண்டுதோறும் ஜூலை பதினைந்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது திறமையுடைய இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்களுக்கு அதிக அளவு வேலை வாய்ப்புகளை வழங்கி பணிச்சூழலை மேலும் ஆக்கப்பூர்வமான வகையில் மாற்றும் வகையிலும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது தற்போது கொரோனா தொற்று பாதிப்பால் இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி நிலையங்கள் மூடப்பட்டுள்ள சூழலில் இந்த ஆண்டு இளைஞர்கள் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பல்வேறு தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி நிலையங்களில் இணையதளம் வாயிலாக இளைஞர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்றாலும் உலகம் முழுவதும் சுமார் எழுபது சதவிகிதம் பேர் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் மிகப்பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் இந்த நிலையில் உலக உலக இளைஞர்கள் தினம் நாளையொட்டி புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்ற இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் இளைஞர்களுக்கான பல்வேறு வாய்ப்புகள் மற்றும் அவர்களின் திறமைகளை மேம்படுத்திக் கொள்வது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை பிரதமர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நாளையொட்டி மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சார்பில் டிஜிட்டல் மாநாட்டிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தன்னம்பிக்கை அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கம் மூலமாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது என்பதை உலக நாடுகளுக்கும் நிரூபிப்போம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் உலக இளைஞர்கள் திறன் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார தொகுப்பு திட்டம் இந்தியாவை மேலும் கட்டமைப்பதற்கான திசையில் ஒரு முக்கிய படியாகும் என்று கூறியுள்ளார் அனைத்து நாடுகளுக்கும் இளைஞர்கள்தான் எதிர்காலம் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் மக்கள் தொகையில் அறுபத்து ஐந்து சதவிகிதம் பேர் முப்பத்து ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் ஐம்பது சதவிகிதம் பேர் இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் மற்ற நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்கிறது என தெரிவித்துள்ள குடியரசு துணைத் தலைவர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தன்னம்பிக்கையின் வேகத்தை துரிதப்படுத்துவதற்கும் திறன்களை மேம்படுத்துதல் அல்லது இளைஞர்களை மேம்படுத்துவது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றுக்கு மத்தியில் சர்வதேச இளைஞர்கள் திறன் தினத்திற்கான இந்த ஆண்டு கருப்பொருளாக நெகிழ வைக்கும் இளைஞர்களுக்கான திறன்கள் என ஐநா சபை வகுத்திருப்பது சரியான தேர்வாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் எதிர்பாராத கொரோனா நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள சூழலில் இந்தியா சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று இளைஞர்களை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் பிரான்ஸ் தேசிய தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் பிரான்ஸ் நாட்டுடனான இந்தியாவின் முக்கியமான இருதரப்பு பங்களிப்பை மேலும் வலுப்படுத்த தமது தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமது நண்பரும் பிரான்ஸ் அதிபருமான இமானுவேல் மேக்ரானுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்த நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது செய்தியில் கூறியுள்ளார் மேலும் பிரான்ஸ் நாட்டுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தவும் அரசு உறுதி உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு புரட்சியை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை பதினான்காம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான பதினைந்தாவது உச்சி மாநாடு இன்று மெய்நிகர் மாநாடாக உள்ளது இந்த மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேல் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்ஜுலா லயான் ஆகியோர் கூட்டாக தலைமை வகிக்கிறார்கள் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே அரசியல் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தி மேம்படுத்துவது தொடர்பாக இன்றைய மாநாட்டில் ஆய்வு செய்யப்படும் மேலும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிகிறது உலகளவில் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது உலக அளவில் இருதரப்பிற்கும் பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தும் இன்றைய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என தெரிகிறது உலக அளவில் ஐரோப்பிய யூனியனின் தீவிர பங்களிப்பை வலியுறுத்தும் வகையிலும் இந்தியாவுடனான நல்லுறவுக்கு அதிக முன்னுரிமை வழங்கும் வகையிலும் இன்றைய மாநாட்டில் பேச்சுக்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த டிசம்பர் மாதத்தில் ஐரோப்பிய ஆணையம் மற்றும் ஐரோப்பிய கவுன்சிலின் புதிய தலைவர்கள் பதவியேற்ற நிலையில் இந்தியாவுடனான நல்லுறவுகளுக்கு வலுவான மேம்பாட்டை அளிக்கக்கூடிய வகையில் புதிய தலைமை செயல்பட்டு வருகிறது இந்த உச்சி மாநாடு உருவாக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் நிறைவு செய்ய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஏழைகளுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் முன்னேற்றங்கள் குறித்து நாடு முழுவதும் உள்ள மாநில ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் மத்திய ஊரக மேம்பாடு மற்றும் ராஜ் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்தினார் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஆறு மாநிலங்கள் அடங்கிய நூற்று பதினாறு மாவட்டங்களில் நிறைவேற்றப்படும் ஏழைகளுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை கடந்த மாதம் இருபதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் நூற்று இருபத்தைந்து நாட்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்தின் கீழ் பதினோரு அமைச்சகங்களின் கீழ் வரும் இருபத்தைந்து பணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது நேற்றைய ஆய்வுக் கூட்டத்தில் மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் மத்தியில் பேசிய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தங்களின் சொந்த ஊர்களிலேயே வேலை வழங்குவதற்கான அரசின் முயற்சியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் மேலும் கிராமப்புற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையிலும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையிலும் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகளின் உறுதியான ஒத்துழைப்புடன் இந்த சிறப்பு திட்டத்தின் செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உள்ளதாக தெரிவித்த அவர் அதிக அளவு உள்கட்டமைப்பை உருவாக்கும் வகையில் இத்திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றார் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு முழு அளவிலான பயணிகள் ரயில் சேவையை தற்போதைக்கு மீண்டும் தொடங்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தவர் தற்போது மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள ரயில் வழித்தடங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று கூறினார் தொடர்ந்து ரயில் சேவைகள் வருவதாகவும் கொரோனா தொற்றால் தற்பொழுது எழுபது முதல் எழுபத்தைந்து சதவிகிதம் பேரே ரயில்களில் பயணம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் என்றாலும் நாற்பது ரயில்களில் முழு அளவில் பயணிகள் பயணம் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் மக்கள் அதிகம் பயணிக்கும் நாற்பது வழித்தடங்களில் கூடுதலாக சில ரயில்களை இயக்குவது குறித்து தாம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் முழுமையான அளவு ரயில் சேவையை இயக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் எனினும் சரக்கு ரயில்களை பொறுத்தவரை முழு அளவில் இயக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் நூற்று இருபத்தைந்து இணை ரயில்கள் சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டு வருவதாகவும் இந்த ரயில்களிலும் முழுமையான அளவு பயணிகள் சென்று வரவில்லை என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் குறிப்பிட்ட சில ரயில்களிலேயே முழுமையான அளவுக்கு பயணிகள் சென்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கல் குறித்து தெரிவித்த அமைச்சர் வேகமாக இந்த பயணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஏற்கனவே சூரிய சக்தி உபகரணங்கள் மூலம் மின்சார உற்பத்தியை ரயில்வே தொடங்கியிருப்பதாகவும் கூறினார் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திரநாத் ராய் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என என்றும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசை கலைக்க வேண்டுமென வலியுறுத்தியும் பிஜேபி நிர்வாகிகள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் பிஜேபி பொதுச்செயலாளரும் அந்த கட்சியின் மேற்குவங்க மாநில பொறுப்பாளருமான கைலாஷ் விஜய் வர்க்கியா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜு பிஸ்டா ஸ்வப்ரந்தாஸ் குப்தா ஆகியோர் அடங்கிய குழு குடியரசுத் தலைவரை சந்தித்து இந்த மனுவை அளித்தனர் மேற்கு வங்க மாநிலத்தில் நீண்ட காலமாக இதுபோன்ற அரசியல் கொலைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினரை கொலை செய்துவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக மாநில அரசு அதிகாரிகள் நாடகம் நடத்தியிருப்பதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வர்கியா தெரிவித்தார் இதற்கிடையே பிஜேபி பிரதிநிதிகள் குழுவினர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர் அப்போது வங்க மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திரநாத் ராய் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ராஜஸ்தானில் அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள சச்சின் பைலட் காங்கிரசிலேயே நீடிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அரசியல் நிலவரம் குறித்து பிஜேபி தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே தலைமையில் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் முதலமைச்சர் அசோக் கெலாட்டிற்கும் துணை முதலமைச்சர் சச்சின் பைலட்டிற்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் அதிகரித்த நிலையில் ஜெய்ப்பூரில் நேற்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் பதவியிலிருந்தும் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்தும் சச்சின் பைலட்டை நீக்க முடிவு செய்யப்பட்டது சச்சின் பைலட்டை ஆதரித்த இரண்டு அமைச்சர்களை நீக்கவும் முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் சச்சின் பைலட்டை ஆதரித்த எம்எல்ஏக்களுக்கும் சட்டப்பேரவை சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் ஆனால் தான் பிஜேபியில் இணையவில்லை என்றும் காங்கிரசிலேயே நீடிக்க உள்ளதாகவும் சச்சின் பைலட் தெரிவித்துள்ளார் அடுத்தடுத்து அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இரண்டாவது நாளாக பிஜேபி தலைவர்கள் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர் முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் ரயில் பெட்டிகளை இந்திய ரயில்வே தயாரித்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த பொது போக்குவரத்திற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கொரோனாவுக்கு எதிராக போராடும் வகையிலான ரயில் பெட்டிகளை கபூர்தலாவில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலை தயாரித்துள்ளது இதில் தண்ணீர் குழாய்கள் மற்றும் சோப்பு நுரைகளை வழங்கும் கருவிகளை கால் மூலமாகவே இயக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது கழிவறை கதவுகள் மற்றும் தண்ணீரை வெளியிடும் குழாய்கள் ஆகியவற்றையும் கால்களாலேயே இயக்க முடியும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் குளிர்சாதன வசதிகளை கொண்ட பெட்டிகளில் கொரோனா போன்ற வைரஸ் தொற்றுக்களை வெளியேற்றும் வகையில் பிளாஸ்மா காற்று வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் கொல்கத்தா துறைமுகத்தில் நூற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன தீயணைப்பு வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது கொல்கத்தா துறைமுகத்தில் உள்ள ஹால்டியா கப்பல் நிறுத்தும் வளாகத்தில் பெட்ரோலியத்தை எதிர்கொள்ளும் வகையிலான தீயணைப்பு வசதிகள் இல்லாமல் இருந்தது இந்நிலையில் ஹால்டியா வளாகத்தில் உள்ள ஐந்து பிரிவுகளில் நூற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான தீயணைப்பு வசதிகளை ஏற்படுத்த மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அனுமதி அளித்துள்ளார் இதன் மூலம் பெட்ரோ ரசாயன பொருட்களை பாதுகாப்பான முறையில் கையாள முடியும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அனைத்து முக்கிய துறைமுகங்களிலும் சரக்கு செயல்பாடுகளில் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வழங்க அமைச்சகம் முடிவு செய்துள்ளது கேரளாவுக்கு ஐக்கிய அரபு அமீரக தூதகத்தின் பெயரில் தங்கம் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக கேரள முதலமைச்சரின் முன்னாள் முதன்மை செயலாளரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பெயரில் முப்பது கிலோ தங்கத்தை திருவனந்தபுரத்திற்கு கடத்தியது தெரியவந்தது இது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை முன்னாள் ஊழியர் ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சரித் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கேரள முதலமைச்சரின் முன்னாள் முதன்மை செயலாளர் சிவசங்கரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சுங்கத்துறை சம்மன் அனுப்பியது இதன்படி திருவனந்தபுரத்தில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான சிவசங்கரிடம் நேற்று மாலை ஐந்து மணி முதல் சுமார் ஒன்பது மணி நேரத்திற்கு சுங்கத்துறையினர் மற்றும் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினர் விசாரணை நடத்தினர் அப்போது ஸ்வப்னா சுரேஷுடன் உள்ள தொடர்புகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன ட்விட்டரில் இதனை உறுதி செய்துள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தேர்வு எழுதியுள்ள மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு காரணமாக சில பாடங்களுக்கு தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாற்று மதிப்பீட்டு முறை மூலம் மாணவர்களின் தேர்ச்சி கணக்கிடப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியான நிலையில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன இந்தியாவில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் புதிதாக இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குணமடைந்தவர்கள் விகிதம் அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு மூன்று சதவிகிதமாக உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்த பாதிப்பு ஒன்றரை லட்சத்தை நெருங்குகிறது அவர்களில் தொன்னூற்று ஏழாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா வைரசின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் புதிதாக இருபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து முப்பத்தாறாயிரத்து நூற்று எண்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது மேலும் ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு இருபத்து நான்காயிரத்து முன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்று மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பதாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் நாற்பத்தி நான்காயிரத்து எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று எழுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் முப்பத்து மூன்றாயிரத்து பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினேழாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து நானூற்று முப்பத்து எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இந்நிலையில் நாடு முழுவதும் ஐந்து லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து முப்பத்து இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மூன்று லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரில் குணமடைந்தவர்களின் விகிதம் அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு மூன்றாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் மேலும் நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்து நான்காக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக தொன்னூற்று ஏழாயிரத்து முன்னூற்று பத்து பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது மாநிலம் முழுவதும் நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று உயிரிழந்த அறுபத்தி ஏழு நபர்களையும் சேர்த்து உயிரிழப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டாக உள்ளது சென்னையின் புறநகர் மாவட்டங்களான காஞ்சிபுரத்தில் நூற்று பதினேழு பேருக்கும் திருவள்ளூரில் முன்னூற்று அறுபது பேருக்கும் செங்கல்பட்டில் இருநூற்று அறுபத்து நான்கு பேருக்கும் நேற்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மதுரையில் நானூற்று ஐம்பது பேருக்கும் கன்னியாகுமரியில் நூற்று இருபத்தி இரண்டு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் பதவியை விட தேசப்பணியே முக்கியம் என நினைத்து வாழ்ந்தவர் என்றும் அதன் காரணமாக முதலமைச்சர் பதவியையும் துறந்து நாட்டுக்காக பணியாற்றியவர் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் காமராஜரின் பிறந்த தினம் என்று மாநிலம் முழுவதும் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டுக்காக உழைப்பதையே லட்சியமாக கொண்டிருந்தவர் காமராஜர் என்றும் சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவர் என்றும் கூறியுள்ளார் சென்னை மாகாண முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர் தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடங்களை அமைத்து தமிழ் சமுதாயத்தை படிப்பறிவு மிக்க அறிவார்ந்த சமுதாயமாக உருவாக்கியவர் என்பதுடன் பல தொழிற்சாலைகளை நிறுவி தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீர்வள மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டில் பல அணைகளை கட்டிய பெருமைக்குரியவர் உடையில் மட்டுமல்ல உணவில் பிறருடன் பழகுவதில் மேடை பேச்சில் என அனைத்திலும் காமராஜரின் ஒளி வீசியது என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாராட்டியதையும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் தாயின் மீது வைத்திருந்த அளவு கிடந்த அன்பைப் போலவே அவர் தாய் திருநாட்டின் மீது மிகுந்த பற்று வைத்திருந்தார் அவருடைய தன்னலமற்ற தொண்டால் தியாகத்தால் அவர் பிறந்து நூறு ஆண்டுகள் கடந்த போதிலும் என்றென்றும் நம் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என ஜெயலலிதா தெரிவித்ததையும் இந்த தருணத்தில் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் காமராஜரைப் போன்று தமிழக அரசும் மாநிலத்தில் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதை பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி அதில் தெரிவித்துள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று பதினெட்டாவது பிறந்த தினம் மாநிலம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது சொந்த ஊரான விருதுநகரில் காமராஜரின் இல்லத்தில் அமைந்துள்ள உருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கண்ணன் மாலை அணிவித்து விளக்கேற்றி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெருமாள் மற்றும் அதிகாரிகளும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் கல்வி வளர்ச்சி நாளாகவும் கொண்டாடப்படும் காமராஜர் பிறந்தநாள் இந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாததால் இந்த ஆண்டு பள்ளிகளில் அவருடைய பிறந்தநாளை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளியில் மாணவர்களுக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீட்டை கல்வியுரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கும் வழங்க தமிழக அரசு அமைச்சரவை முடிவு செய்துள்ளது தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது அப்போது அரசு பள்ளிகளில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் உள் இடஒதுக்கீடு வழங்க ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எட்டாம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் படித்துவிட்டு பின்னர் அரசு பள்ளிகளில் சேரும் மாணவர்களுக்கும் உள் ஒதுக்கீட்டின் கீழ் இடம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதற்கான அவசர சட்டம் விரைவில் பிறப்பிக்கப்பட்டு நடப்பு கல்வி ஆண்டிலேயே ஏழு புள்ளி ஐந்து சதவிகித ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது இதன் மூலம் மருத்துவ படிப்புகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை நானூறு முதல் ஐநூறு வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழகத்தில் எட்டு தொழில் நிறுவனங்கள் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆதரவற்ற விலங்குகள் பறவைகளை பதினைந்து ஆண்டுகளாக பராமரித்து வரும் பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன விருதுநகர் அருகே குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்த சுனிதா கிறிஸ்டி என்ற பெண்மணி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக விபத்தில் சிக்கிய விலங்குகள் ஆதரவற்று கைவிடப்பட்ட விலங்குகள் காயமடைந்த பறவைகள் ஆகியவற்றை பேணி பாதுகாத்து வருகிறார் தற்போது இவர் ஆடு மாடு குதிரை கழுதை நாய் பன்றி கோழி ஆகிய நூற்று ஐம்பதற்கு மேற்பட்ட விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாத்து உணவு வழங்கி வருகிறார் தவிர இந்த கொரோனா காலத்தில் விலங்குகள் மூலம் தோற்றும் தொற்று பரவும் என்ற அச்சம் காரணமாக கவனிப்பாரற்று இருக்கும் நாய்கள் உள்ளிட்ட செல்ல பிராணிகளையும் மீட்டு அவற்றுக்கு சிகிச்சை மற்றும் உணவளித்து பாதுகாத்து வருகிறார் பொதுமக்களிடமிருந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் நிதி திரட்டி விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாத்து வருகிறார் சுனிதா கிறிஸ்டியின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அடர்ந்த வனப்பகுதியில் நடந்து சென்று மலைவாழ் மக்களுக்கான தபால்களை கொண்டு சேர்த்த தபால் ஊழியர் ஓய்வு பெற்றதையடுத்து அவரது சேவைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன நீலகிரி மாவட்டம் குன்னூர் தபால் நிலையத்தில் கடந்த முப்பது வருடங்களாக பணியாற்றி வந்தவர் சிவன் இவர் குன்னூர் தபால் நிலையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் வரை அடர்ந்த வனப்பகுதியில் ஒற்றையடி பாதையில் நடந்து சென்று மலை கிராமங்களில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு தபால் மணியாளர்களை வழங்கி வந்தார் குன்னூரில் ஆர்டலி ஆகியவற்றை சுற்றியுள்ள பழங்குடியின கிராமங்களில் வசிக்கும் இல்லாத மலைவாழ் மக்களிடம் தபால்களை கொடுப்பது மட்டுமின்றி அஞ்சல் நிலையத்தில் பணம் சேமிப்பது உள்ளிட்ட பழக்கங்களையும் வளர்த்துள்ளார் அடர்ந்த வனப்பகுதியில் செல்லும் போது காட்டு யானைகள் கரடி உள்ளிட்ட விலங்குகள் குறுக்கிட்ட போதும் பயமின்றி தன் பணியை மேற்கொண்டதாக சிவன் கூறுகிறார் இவர் கடந்த மார்ச் ஏழாம் தேதி தமது பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன எதுவுமே நான் பண்ண முடியாது அதனால வந்துருந்தாக்கோ உடனே வேலைக்கு ஏதாச்சும் வேலையை தாண்டிடுவேன் இல்லைன்னா அது மரத்தில் ஏறிடுவேன் இல்லன்னாக்கோ நான் அந்த பால் மேல கீழ் ஏறிடுவேன் அதனாலதான் நான் வந்து எனக்கு சப்பல் போட்டிருக்கேன் சப்பலை கட்டி கூட்டி எழுதி நான் சப்பலு மேல ஏறிடுவேன் அந்த மாதிரி நடந்திருக்கு வேலையை தாண்டி ஓடி மேட்டுப்பாளையம் அருகே கதவணை நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள வெள்ளிப்பாளையம் சாலையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் செயல்பட்டு வருகிறது பவானி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு இரண்டு கதவணை மூலம் இருபது மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நீர்மின் திட்டத்தில் இரண்டாவது அலகில் மோட்டார் செயல்படும் இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது மளமளவென பரவிய தீயால் அங்குள்ள கேபிள்கள் முழுவதும் தீயில் எரிந்து புகை மண்டலமாக காட்சியளித்தது மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் பகுதிகளிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் சர்வதேச அளவில் நேற்று ஒரே நாளில் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே முப்பத்து நான்கு லட்சத்தை கடந்துள்ளது உயிரிழப்பு ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறாக அதிகரித்துள்ளது சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலக நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் அறுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டது இதனால் அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஐந்து லட்சத்து நாற்பத்து நான்காயிரமாக அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினைந்து லட்சத்து தொன்னூறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இதேபோல் பிரேசிலிலும் தொற்று தீவிரமாக பரவி வருகிறது நேற்று ஒரே நாளில் நாற்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த பாதிப்பு பத்தொன்பது லட்சத்து முப்பத்தோராயிரத்து இருநூற்று நான்காக உயர்ந்துள்ளது எழுபத்து நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் புதிதாக ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து ஏழு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் உயிரிழந்தனர் ஐந்து லட்சத்து பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்து இருநூற்று இருபத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இரண்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் சிலி நாட்டில் மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரம் பேரும் மெக்சிகோவில் மூன்று லட்சத்து நான்காயிரம் பேரும் ஸ்பெயினில் மூன்று லட்சத்து மூன்றாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக பத்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்த பாதிப்பு இரண்டு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரமாக உயர்ந்துள்ளது பிரிட்டனில் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல ஈரான் பாகிஸ்தான் இத்தாலி சவுதி அரேபியா துருக்கி ஜெர்மனி ஆகிய நாடுகளிலும் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒட்டுமொத்தமாக நேற்று ஒரே நாளில் புதிதாக இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே முப்பத்து நான்கு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரமாக அதிகரித்துள்ளது இதுவரை ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு பேர் உயிரிழந்த நிலையில் எழுபத்தெட்டு லட்சத்து முப்பத்தோராயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் சீனாவுடன் இரண்டாவது கட்ட வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சீனா இடையே முதல் கட்ட வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதத்தில் கையெழுத்தானது இதையடுத்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் சீன அதிபர் சி ஜின்பிங்கும் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார் ஆனால் உடன்பாடு மேற்கொண்டதன் மை உலர்வதற்கு முன்பே வைரஸ் தொற்று மூலம் சீனா தாக்குதல் நடத்தியதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் எனவே இரண்டாவது கட்ட ஒப்பந்தம் குறித்து சீனாவுடன் பேச்சு நடத்த தான் விரும்பவில்லை என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்தது இந்நிலையில் இன்று ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பத்து ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக இளைஞர்கள் திறன் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் கொரோனா பெருந்தொற்றை நெருக்கடியை இந்தியாவுக்கான சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்கும் வாய்ப்பாக இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே இன்று பதினைந்தாவது உச்சி மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்பார் இந்தியாவில் ஒரே நாளில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று குணமடைந்தோர் விகிதம் அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு மூன்று சதவிகிதமாக அதிகரிப்பு எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் பதவியை விட தேசப்பணியே முக்கியம் என நினைத்து செயல்பட்டவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சீனாவுடன் இரண்டாம் கட்ட வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சு நடத்தப்போவதில்லை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலில் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை போதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற விண்ணஞ்சலில் தெரிவிக்கிறார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்